சாந்தி இன்றைய முரளியில பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு மற்றவர்களை பற்றின சிந்தனையிலிருந்து விலகி உங்களுக்கு நீங்கள் நன்மை செஞ்சுக்கோங்க தங்கம் போல மாறி மற்றவர்களுக்கு வழி சொல்லணும் வீணான விஷயங்களை சிந்திக்காதீங்க யாரை பற்றியும் நினைக்காதீங்க பாபா நினைவுனால மட்டும்தான் ஆத்மா தூய்மையாக முடியுங்கிறத உறுதியாக புரிய வைக்கிறார் அடுத்து மாமா சொல்கிறாரு அசரீரி பயிற்சி செய்யக்கூடியவர்களுடைய அடையாளங்கள் அவங்க தன்னோட கர்ம இந்திரியங்களை எல்லாம் கட்டாயப்படுத்தி அடக்க மாட்டாங்க இயல்பாகவே அவங்களுடைய கர்ம இந்திரியங்கள் குளிர்ந்த நிலையில் இருக்கும் தேக அபிமானத்திலிருந்து விலகிய நிலையில் இருப்பாங்க சகோதரர்கள் அப்படிங்கிற உணர்வுகள் அவங்களுக்கு இயல்பாகவே இருந்துட்டுருக்கும் இன்னைக்கு பாபாவுக்கு ஒரு புகழாக பாடல் இருந்தது நீ அன்பின் கடலாக இருக்கிற இன்னைக்கு பாபா புரிய வைக்கிறாரு பாபா அன்பு கடல் மட்டும் இல்லை ஞானத்துலேயும் கடலாக இருக்கார் ஞானம் அக்யானம் இந்த ரெண்டு விஷயம் இருக்குது ஞானங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அக்யானங்கிறது நல்லா இல்லை காரணம் ஞானத்தினுடைய பலன் சுகம் நிறைந்ததாக இருக்குது அக்யானத்தினுடைய பலன் துன்பம் நிறைந்ததாக இருக்குது எனவே அக்யானத்தை இரவுன்னு சொல்லப்படுது ஞானத்தை பகல் வெளிச்சோன்னு சொல்லப்படுது சத்தியுகம் பகலாகவும் கலியுகங்கிறது இரவாகவும் இருக்குது இன்றைக்கி ஞானம் அக்யானம் விஞ்ஞானம் இந்த மூன்று விஷயத்தையும் பாபா தெளிவுபடுத்தியிருக்கார் விஜானம் அப்படிங்கிறது முக்தி நிலையை குறிக்கக்கூடியதை பாபா புரிய வைக்கிறார் அடுத்து சொல்கிறாரு இந்த கலியுகங்கிறது நிச்சயம் அழிந்தே தீரும் வினாசங்கிறது மிக விரைவில் வரப்போகுது இயற்கை சீற்றங்கள் வரும் அணு ஆயுத போர்கள் நடக்கும் அப்போ பூகம்பங்கள் வரும் அனைத்துமே நடந்தே தீரும் இது இறைவன் செய்யக்கூடிய காரியம் இல்லை நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டதாக இருக்குது நீங்கள் இன்னும் போக போக இப்படி கேள்விப்படுவீங்க தீப்பொறிப்பட்டது ஓரிரு மணி நேரத்தில் மிகப்பெரிய பில்டிங் எரிஞ்சு சாம்பலாயிடுது அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கேள்விப்பட போகிறீங்க காரணம் நிச்சயம் விநாசம் ஏற்பட்டால்தான் சத்தியுகத்தில் இவ்வளோ குறைந்த மனிதர்கள் இருப்பாங்க அதனால் புது உலக ஸ்தாபனைக்காக வினாசம் நடந்தே தீரும் என்பதை அறுதியிட்டு மாமா புரிய வைக்கிறார் அடுத்து அழுக்கு துணிகளையெல்லாம் துவைத்ததாக பாடப்பட்டிருக்கு அதனோட அர்த்தம் ஞானத்தின் மூலமாக ஆத்துமாவை பாபா தூய்மையாக்குறார் இந்த ஸ்தூல துணிகளுக்கான விஷயம் இல்லை தேகோங்கிற துணி ஆத்துமா அதுக்குள்ள இருந்து அழுக்கா இருக்கு அதை தூய்மையாக்குவதற்காக பாபா ஞானம் கொடுக்குறாரு அடுத்து மாமா சொல்றாரு கோவில்கள் எல்லாம் போய் உட்காந்துக்கோங்க யாரெல்லாம் பக்தி செய்ய வராங்களோ அவங்களுக்கு நீங்கள் புரிய வைங்க இவங்க எப்படி இந்த ஜீவன் முக்தி நிலை அடைஞ்சாங்க அவங்களோட வாழ்க்கை கதையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நீங்களும் ஜீவன் முக்தி நிலையை அடைய முடியுங்கிறத அங்கே அமர்ந்து நீங்கள் புரிய வச்சிங்கன்னா எளிதாக அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு சேவைக்கான யுக்தியை பாபா நமக்கு இன்றைக்கி புரிய வைக்கிறார் எப்படி நீங்கள் பாபா கிட்டே உங்களோட வாழ்க்கை கதையை கேட்குறீங்க அடுத்து மாமாவோட வாழ்க்கை கதையை புரிஞ்சுருக்கீங்க உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது இறைவன் சர்வ வியாபின்னு சொல்கிறாங்க சர்வ வியாபியாக இருக்கக்கூடியவரோட வாழ்க்கை கதையை சொல்ல முடியாது இல்லையா அப்போ இறைவனுடைய அந்த ஆதிநிலை மத்தியமம் இறுதிநிலை எல்லா ரகசியத்தையும் நீங்கள் தான் புரிஞ்சிருக்கீங்க தந்தையை நினைவு செய்வதின் மூலமாக தான் ஆத்மா கூட தூய்மையான தங்கம் போல் ஆகுது அதனால் இன்றைக்கி இந்த ஒன்றை மட்டும் செய்யுங்க போதும்னு பாபா சொல்கிறார் ஆத்மாவை நினைங்க உங்களுடைய ராஜ்யத்தை நினைங்க இது மட்டும் செய்தால் போதும் ஆத்மான்னு உணர்ந்து தந்தையை நினைவு செய்யணும் அடுத்து பாபா புரிய வைக்கிறாரு தூய்மைக்கான முக்கியத்துவத்தை கொடுக்குறார் தூய்மையாவதற்காக நீங்கள் வந்து தைரியம் வைக்கணும் வீடு தொடச்சாலும் பரவாயில்ல பாத்திரம் தேய்ச்சாலும் சரிதான் ஆனால் நான் அவசியம் தூய்மையாகியே தீருவேங்கிற உறுதிமொழி எடுத்துக்கோங்க ஏன்னா தூய்மைக்காக தான் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டுருக்குது எனவே தூய்மையாவதற்கு கூட தைரியம் வேண்டும் இதில் கன்னியர்கள் அதாவது குமாரிகள் ரொம்ப நல்ல வாய்ப்பு அடைஞ்சிருக்காங்கன்னு புரிய வைக்கிறார் குமாரிகளுக்கு நல்ல ஃப்ரீயாக இருக்காங்க அவங்க தூய்மை ஆகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை சேவை கூட நல்ல விதத்தில் செய்ய முடியும் அப்போ குமாரிகளான நீங்கள் அதற்குமாரியாக ஆயிரக்கூடாது ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி சிந்தனை வரணும்னு பாபா கேட்குறாரு அதனால் குமாரிகளுக்கு பாபா இன்றைக்கி ஒரு கட்டளை இடுறாரு என்னை மட்டும்தான் நீங்கள் நினைவு செய்யணும் அதற்கு இருவருடைய நினைவுகளும் வந்துடும் அதாவது மனநிலை கூட ரெண்டு விதமாக மாறிடும் பந்தனத்தில் மாட்டிப்போம் அந்த பந்தனங்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகும் எனவே எச்சரிக்கையோட பாபா இருக்க சொல்கிறார் வீணான விஷயங்களில் போகவே போகாதீங்க போனீங்கன்னா உங்களுக்கு நீங்களே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்க இது பாபா சாபமாக ஒன்றும் சொல்லலை பாபா சொல்கிறாரு ஸ்ரீமத் படி நடக்கலாம் உங்களுக்கு நீங்களே சாபம் கொடுத்துக்கிறீங்க எனவே கவனத்தோட இருங்கிற நினைவை பாபா கொடுக்கிறார் முரளியை இது போல விரிவாக கேட்கலாம் ஓம் சாந்தி முரளி டேட் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலை முரளி பாம்தாதா மதுபன் இனிய குழந்தைகளே பிறர் பற்றிய சிந்தனைகளை விடுத்து தனக்கு நன்மை செய்து கொள்ளுங்கள் நீங்கள் தங்கம் போல மாறி பிறருக்கு வழி சொல்லுங்கள் கேள்வி அசரீரியாகும் பயிற்சியை யார் சதா செய்து கொண்டே இருக்கிறாரோ அவரது முக்கிய அடையாளங்கள் யாவை பதில் அவர் பிடிவாதமாக தனது கர்ம இந்திரியங்களை வசப்படுத்துவது இல்லை ஆனால் அவரது கர்ம இந்திரியங்கள் தாமாகவே குளிர்ந்து விடுகின்றன ஆத்மாக்கள் நாம் சகோதரர்கள் என்ற நினைவு இயல்பாக இருக்கும் தேக அபிமானம் விலகிக்கொண்டே போகும் பெயர் உருவின் போதை அகன்று கொண்டே போகும் பிறர் நினைவு வராமல் இருக்கும் பாடல் அன்பு கடல் நீ ஓம் சாந்தி இவர் அன்பு கடல் மட்டும் கிடையாது ஞான கடலாகவும் இருக்கின்றார் ஞானம் மற்றும் அக்ஞானம் ஞானத்தை பகல் என்றும் அக்ஞானத்தை இரவு என்றும் சொல்லுகிறார்கள் ஞானம் என்ற வார்த்தையே நன்றாக இருக்கிறது அக்ஞானம் என்ற வார்த்தை கெட்டது அரைக்கல்பம் ஞானத்தின் பலன் இருக்கிறது கல்பம் அக்ஞானத்தின் பலனிருக்கிறது அஜானத்தின் பலன் துக்கம் ஞானத்தின் பலன் சுகம் இவை வெகு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றன ஞானம் என்பது பகல் அக்ஞானம் என்பது இரவு இதுவும் யாருக்கும் தெரியாது ஞானம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்பவை எல்லையற்ற விஷயங்கள் ஞானம் என்றால் என்ன பக்தி என்றால் என்ன என்பதை நீங்கள் அனைவருக்கும் புரிய வைக்கின்றீர்கள் ஞானத்தால் நீங்கள் பூஜைக்குரியவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள் எப்போது பூஜைக்குரியவர்களாக மாறிவிடுகிறீர்களோ அப்போது பூஜையின் பொருட்களை அறிந்து கொள்ளுகின்றீர்கள் கோவில்கள் போன்றவை எவையெல்லாம் இருக்கின்றனவோ அவை அனைத்தும் நினைவு சின்னங்கள் அவர்களின் வாழ்க்கை கதை என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள் யார் பூஜை செய்யப் போகிறார்களோ அவர்கள் தாமே இல்லை பூஜை செய்வதை பக்தி என்று சொல்லுகிறார்கள் பக்தியின் பலனை கொடுக்க பகவான் பக்தர்களை சந்திக்க வேண்டும் அதனால் பகவானே வந்து பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராக மாற்றுகிறார் பூஜைக்குரியவர்கள் சத்தியுகத்திலும் பூஜாரிகள் கலியுகத்திலும் இருக்கின்றார்கள் இன்று என்னவாக இருக்கிறது நாளை என்னவாக போகிறது என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும் விநாசம் நிச்சயம் நடந்தே ஆக வேண்டும் அது எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அநேக இயற்கையின் ஆபத்துகளும் ஏற்படும் என பாடப்பட்டுள்ளது உள்நாட்டு கலவரங்கள் இயற்கையின் ஆபத்துகள் போன்றவற்றை கடவுளின் ஆபத்துகள் என்று சொல்ல மாட்டார்கள் என்பதை நீங்கள் எழுத வேண்டும் இவைகள் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளன என இயற்கை சீற்றங்கள் நடந்தாலும் உள்நாட்டு கலவரங்கள் நடந்தாலும் கடவுள் தான் இதையெல்லாம் செய் வைக்கிறாரு அதாவது கடவுள் தான் உலகத்தை அழிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது இறைவனுடைய காரியம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும் இவைகள் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளன அதன்படி இயற்கை சீற்றமெல்லாம் வரப்போகின்றன அவைகள் அழிவிற்கு உதவி செய்கின்றன பேய் மழை பெய்யும் பட்டணியால் சாவார்கள் நிலநடுக்கங்கள் எல்லாம் வரவிருக்கின்றன இவை மூலமாக விநாசம் ஏற்பட வேண்டும் இவை அனைத்தும் நிச்சயம் நடந்தே தீரும் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள் இல்லையென்றால் என்றால் சத்தியுகத்தில் இவ்வளவு குறைவான மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் நிச்சயம் விநாசம் ஒரே நேரத்தில் நடக்கும் இந்த எல்லா துணிகளும் துவைக்கப்படும் என்பதை குழந்தைகள் நல்லபடியாக அறிந்திருக்கின்றீர்கள் இது எல்லையற்ற பெரிய மெஷினரி அழுக்கு துணிகளை வெளுத்ததாக பாடப்படுகிறது அது இந்த துணிகளின் விஷயம் கிடையாது இது சரீரங்களின் விஷயமாக இருக்கிறது ஆத்துமாக்களை யோக பலத்தால் துவைக்க வேண்டும் இந்த நேரம் ஐந்து தத்துவங்களும் தமோ பிரதானமாக இருப்பதால் சரீரமும் அப்படியே உருவாக்கப்படுகிறது பதீத்த பாவனர் தந்தை வந்து தூய்மையாக மாற்றுகிறார் மற்ற எல்லோரும் அழிந்து போகிறார்கள் எப்படி தூய்மையாக மாறுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் வழியை மிக எளிதாக சொல்லுகிறார் மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்ளுவது இல்லை எங்கெல்லாம் பக்தியின் யாகம் போன்றவை நடக்கிறதோ அங்கே சென்று நீங்கள் யாருக்கு பக்தி செய்கிறீர்களோ அவரது வரலாற்றை புரிந்து கொள்ளுவதின் மூலம் மட்டுமே நீங்கள் தேவர்களாக மாற முடியும் என்று புரிய வைக்க வேண்டும் அவர்கள் எப்படி ஜீவன் முக்தி பெற்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்போது நீங்களும் ஜீவன் முக்தி பெற முடியும் கோவிலில் அமர்ந்து வாழ்க்கை கதையை புரிய வைக்கும்போது நல்லபடியாக புரிந்து கொள்ளுவார்கள் நீங்களும் இப்போது தந்தையிடமிருந்து வாழ்க்கை கதையை கேட்கின்றீர்கள் குழந்தைகள் உங்களுக்கு எவ்வளவு அறிவு கிடைத்திருக்கிறது பரம் பிதா பரமாத்மாவின் வாழ்க்கை கதையை யாருமே அறியவில்லை சர்வ வியாபி என்று சொல்லுவது ஒன்றும் வாழ்க்கை கதைய இல்லை குழந்தைகள் நீங்கள் இப்போது பரம்பிதா பரமாத்மாவின் வாழ்க்கை கதையை அறிந்திருக்கின்றீர்கள் அதாவது முதல் இடை கடைசியை அறிந்திருக்கின்றீர்கள் இந்த நேரத்தை ஆரம்பம் என்று சொல்லுவார்கள் இந்த நேரத்தில் தந்தை வந்து அழுக்கானவர்களை தூய்மையாக மாற்றுகிறார் பிறகு இடையில் பக்தியின் பாகம் நடக்கிறது இந்த நேரம் நான் வந்து ஸ்தாபனை செய்கின்றேன் மற்றும் செய்ய வைக்கின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார் நான் செய்பவர் செய்விப்பவராக இருக்கின்றேன் பிரேரணை செய்வதென்று சொல்ல மாட்டார்கள் பிரேரணை கொடுப்பதை செய்விக்கக்கூடிய காரியம் என்று சொல்ல மாட்டார்கள் தந்தை வந்து இவரது கர்ம இந்திரியங்கள் மூலமாக செய்கிறார் இதில் பிரேரணைக்கான விஷயமே கிடையாது அதாவது எங்காவது அமர்ந்துட்டு ஒரு தூண்டுதல் மூலமாக செய்ய வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் கிடையாது பிரம்மா பாபாவோட கர்ம இந்திரியங்கள் மூலமாக செய்ய வைக்கிறார் செய்பவர் செய்ய வைப்பவர் என்றால் நிச்சயம் நேரடியாக இருந்து செய்ய வைப்பார் பிரேரணை மூலமாக எதுவும் நடக்க முடியாது ஆத்மா சரீரம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது ஈசன் பிரேரணை மூலமாக அனைத்தையும் செய்கிறார் என பலர் சொல்லுகிறார்கள் பாபா நீங்கள் பிரேரணை கொடுங்கள் அப்போது எனது கணவரின் புத்தி சரியாகிவிடும் என்று சொல்லுகிறார்கள் இதில் பிரேரணைக்கான விஷயமே கிடையாது என்று தந்தை சொல்லுகின்றார் பிறகு சிவஜெயந்தி ஏன் கொண்டாடப்படுகிறது பிரேரணை மூலமாக வேலை நடக்குமானால் பிறகு எதற்கு வர வேண்டும் ஒன்று ஈசன் என்றால் என்னவென்று தெரியாமல் இருக்கின்றார்கள் பிறகு ஈசனின் பிரேரணையால் எல்லாம் நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள் நிராகாரர் பிரேரணை மூலமாக எப்படி செய்வார் அவர் செய்பவர் செய்ய வைப்பவராக இருக்கிறார் வந்து வழியை சொல்லுகிறார் கர்ம இந்திரியங்கள் மூலமாக முரளியை நடத்துகிறார் கர்ம இந்திரியங்களின் ஆதாரத்தை எதுவரை பெறவில்லையோ அதுவரை முரளி எப்படி நடத்த முடியும் ஞான கடலாக என்றால் சொல்வதற்கு வாய் வேண்டுமில்லையா இப்போது குழந்தைகள் உங்களுக்கு முழு உலகத்தின் முதல் இடை கடைசியை பற்றி தெரிந்துவிட்டது முழு ஞானமும் கிடைத்திருக்கிறது ஞானமில்லாமல் நற்கதி கிடைக்காது என்பதை புரிந்திருக்கிறார்கள் யார் ஞானத்தை கொடுப்பார் அஞ்ஞான மார்க்கத்திற்கும் ஞான மார்க்கத்திற்கும் வித்தியாசத்தை தானி விஜானம் என்று சொல்லுகிறார்கள் அக்ஞானம் என்பது இருள் மற்றபடி ஞானம் மற்றும் விஞ்ஞானத்தை நாம் முக்தி ஜீவன் முக்தி என்று சொல்லலாம் உங்களுக்கு இப்போது தூய்மையாக மாறுவதற்கான ஞானம் கிடைக்கிறது நீங்கள் சுய தரிசன சக்கரதாரிகளாக மாறுகின்றீர்கள் யாராவது கேட்டால் ஆச்சரியப்படுவார்கள் ஆத்ம ஞானத்தை பெற்றால் நிச்சயம் சமஸ்காரத்தை எடுத்து செல்லும் என்று சொல்லுவார்கள் மனிதனிலிருந்து தேவராக மாறுகின்றீர்கள் என்றால் ஞானம் இருக்க வேண்டும் ஆனால் இதன் பலனை பெறுவதற்கான முயற்சி என்று பாபா புரிய வைக்கின்றார் பலன் கிடைத்துவிட்டால் பிறகு ஞானத்திற்கு என்ன அவசியம் இருக்கிறது குழந்தைகள் உங்களுக்கு சத்தியுகமே பலனாக கிடைக்கிறது இந்த விஷயங்களை கேட்பதாலேயே ஆச்சரியப்படுவார்கள் இந்த ஞானம் ஏன் பரம்பரையாக தொடருவது இல்லை என்றால் இது காணாமல் போய்விடுகிறது என்று தந்தை சொல்லுகின்றார் பகலாகிவிட்டால் பிறகு அஜானமே இருப்பது இல்லை அதனால் ஞானத்திற்கு அவசியம் இருப்பது இல்லை இதுவும் புரிந்து கொள்ளும் புரிய வைக்கும் விஷயங்களாக இருக்கின்றன உடனே யாரும் புரிந்து கொள்ள முடியாது சிவபாபா பாரதத்தில் வருகிறார் பக்தியின் பலனை கொடுப்பதற்காக குழந்தைகளுக்கு பரிசு கொண்டு வந்து வருகிறார் பக்திக்கு பிறகு இருப்பது சத்கதி இந்த விநாசமும் நிச்சயம் ஏற்படும் அதற்கான அடையாளங்கள் தென்படுகின்றன தீப்பொறி ஏற்பட்டது ஓரிரு மணி நேரத்தில் முழு கட்டிடமும் எரிந்து சாம்பலாகிவிட்டது என்பது போன்ற விஷயங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள் இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது அழிவு ஏற்படுவது நிச்சயம் சத்தியுகத்தில் சிறிதளவே மனிதர்கள் இருப்பார்கள் அவர்கள் உயர்ந்தவர்கள் எனவே உயர்ந்தவராக மாற எவ்வளவு முயற்சி தேவைப்படுகிறது மாயா ஒரே அடியாக மூக்கை பிடித்து அப்படி விழுபவர்களுக்கு அதிகமாக காயம் ஏற்படுகிறது நேரம் பிடிக்கிறது காம விக்காரத்தின் காயம் மிக பெரியதாக இருக்கிறது அதனால் காமம் மகா சத்ரு என்று சொல்லப்படுகிறது இதுவே அழுக்காக மாற்றுகிறது விக்காரத்தின் மீதே தகராறு ஏற்படுகிறது விக்காரத்தை விடுவதற்கு அனுமதிப்பது இல்லை என்றால் இதைவிட பாத்திரங்களை தேய்த்து பிழைப்பது நல்லது வீட்டை கூட்டித் தொடைப்பேன் ஆனால் பவித்திரமாக இருப்பேன் என்று சொல்லுங்கள் இதற்கு மிகுந்த தைரியம் வேண்டும் எப்போது ஒருவர் தந்தையின் சரணத்திற்கு வருகிறாரோ அப்போது மாயா சண்டை போட ஆரம்பிக்கிறது ஐந்து விக்காரங்களின் வியாதி இன்னும் அதிகமாக தொல்லை செய்கிறது முதலில் உறுதியான நம்பிக்கை புத்தி இருக்க வேண்டும் உயிரோடு இறந்து விட்டீர்கள் இங்கிருந்து நங்கூரம் எடுக்கப்பட்டு விட்டது கலியுகத்தின் விக்கார கரையை விட்டு விலகி விட்டீர்கள் இப்போது நாம் யாத்திரைக்கு போகின்றோம் நாம் அசரீரியாக மாறி நமது வீட்டிற்கு போகிறோம் நாம் ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு மற்றதற்குள் போவோம் என்ற ஞானம் ஆத்மாவிடம் இருக்கிறது நீங்கள் இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே தாமரை மலரைப் போல் பவித்திரமாக மாறி யாத்திரையில் இருக்கின்றீர்கள் இது சுடுகாடு என்பது புத்தியில் நினைவில் இருக்க வேண்டும் பிறகு நாம் சுகதாமத்திற்கு போவோம் நமக்கு பாபா ஆஸ்தி கொடுப்பதற்கு யுக்தி சொல்லுகின்றார் தூய்மையாக மாறுவதற்காக நாம் யோகத்தில் இருக்கிறோம் நினைவால் தான் விக்கிரமங்கள் அழியும் அப்போது ஆத்மா சரீரத்தை விடும் யாத்திரை எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள் உங்கள் ராஜதானியையும் நினைவு செய்யுங்கள் இவ்வளவு எளிதான விஷயமும் நினைவில் இருப்பது இல்லை அப்பாவை நினைவு செய்யுங்கள் அது போதும் ஆனால் மாயா அதையும் நினைவு செய்ய விடுவது இல்லை முயற்சி தேவைப்படுகிறது நமது தந்தை வந்திருக்கின்றார் என்ற ஞானம் ஆத்மாவிற்கு கிடைத்திருக்கிறது ஆத்மா படிக்கிறது தானே ஆத்மா சரீரத்தின் மூலமாக பிறவி எடுக்கிறது ஆத்மாக்கள் சகோதரர்கள் தேக அபிமானத்திற்கு வருவதால் அநேக சம்பந்தங்கள் ஏற்படுகின்றன இங்கே நீங்கள் சகோதர சகோதரியாக இருக்கிறீர்கள் உங்களுக்குள் சகோதரர்களாக இருக்கின்றீர்கள் சகோதர சகோதரிகளாகவும் இருக்கின்றீர்கள் இல்லற மார்க்கம் இல்லையா இருவருக்கும் ஆஸ்தி தேவை ஆத்துமாவே முயற்சி செய்கிறது தன்னை ஆத்துமா என உணர வேண்டும் இதுதான் முயற்சி தேக அபிமானம் இருக்கக்கூடாது சரீரமே இல்லை என்றால் எப்படி விக்காரத்தில் போவீர்கள் நாம் ஆத்துமாக்கள் தந்தையிடம் போக வேண்டும் சரீரத்தின் உணர்வே இருக்கக்கூடாது எந்த அளவு யோகியாக மாறிக்கொண்டே போவீர்களோ அந்த அளவு கர்ம இந்திரியங்கள் அமைதியாக கொண்டே போகும் தேக அபிமானத்திற்கு வருவதால் கர்ம இந்திரியங்கள் சஞ்சலமடைகின்றன தனக்கு பிராப்தி கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதை ஆத்மா அறிந்திருக்கிறது சரீரத்திலிருந்து விலகிக்கொண்டே போகிறது அப்போது கர்ம இந்திரியங்கள் அமைதியாகிக் கொண்டே போகின்றன சந்நியாசிகள் மருந்து சாப்பிட்டு கர்ம இந்திரியங்களை அமைதியடைய செய்கிறார்கள் அது ஹட்டயோகமாக இருக்கிறது நீங்கள் யோகத்தால் வேலை வாங்க வேண்டும் உங்களால் யோக பலத்தால் வசப்படுத்த முடியாதா என்ன கர்ம இந்திரியங்களை யோக பலத்தால் நம்ம வசப்படுத்தணும் எந்த அளவு ஆத்மா அபிமானி ஆகி கொண்டே போவீர்களோ அந்த அளவு கர்ம இந்திரியங்கள் அமைதியாகும் பெரிய முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது பிராப்தி மிக உயர்ந்ததாக இருக்கிறது தானே யோக பலத்தால் நீங்கள் உலகத்திற்கு எஜமானர்கள் ஆகின்றீர்கள் என்று தந்தை சொல்லுகின்றார் கர்ம இந்திரியங்களை வெற்றி பெறுகின்றீர்கள் அதனால்தான் பாரதத்தின் யோகம் பிரபலமாக இருக்கிறது நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக அழுக்கிலிருந்து தூய்மையாக மாறுகிறீர்கள் பிரஜையும் சொர்க்கவாசியாக இருப்பார்கள் தானே யோக பலத்தால் நீங்கள் சொர்க்கவாசி ஆகின்றீர்கள் புஜ பலத்தால் அப்படியாக முடியாது முயற்சி ஒன்றும் அதிகமில்லை குமாரிகளை பொறுத்தவரை எந்த முயற்சியும் இல்லாததைப் போல் இருக்கிறது அவர்கள் ஃப்ரீயாக இருக்கிறார்கள் விக்காரத்தில் சென்றால் பிறகு பெரிய பஞ்சாயத்தாகி விடுகிறது குமாரியாக இருப்பது நல்லது இல்லை என்றால் அதர்குமாரி என்ற பெயர் வந்துவிடும் அரை குமாரிங்கிற பெயர் வந்துடும் தம்பதிகளாகவும் ஏனாக வேண்டும் இதிலும் பெயர் உருவத்தின் போதை ஏறுகிறது இதுவும் முட்டாள்தனம் தம்பதியரான பிறகு பவித்திரமாக இருப்பதற்கு அதிக தைரியம் தேவை ஞானத்தின் முழுமையான வெளிச்சம் தேவை பலர் தைரியம் கொள்கிறார்கள் ஆனால் தீயின் சுடர் வந்துவிட்டால் விளையாட்டே முடிந்தது எனவே குமாரியாக இருப்பது நல்லது என்று தந்தை சொல்லுகின்றார் அதற்குமாரி ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை ஏன் எழுப்ப வேண்டும் குமாரிகளின் பெயர் பிரசித்தமாக இருக்கிறது பால பிரம்மச்சரிகளாக இருக்கிறார்கள் பால பிரம்மச்சரியாக இருப்பது நல்லது அதில் சக்தி இருக்கிறது வேறு யாருடைய நினைவும் வராது மற்றபடி ஒவ்வொருவரையும் தைரியத்தை காட்ட வேண்டும் ஆனால் முயற்சி தேவை இருவராகி விடுகிறார்கள் தானே குமாரி என்றால் தனியாக இருக்கிறார் இருவராக இருக்கும்போது மனதில் இருநிலை ஏற்படுகிறது எந்த அளவு முடியுமோ அந்த அளவு குமாரியாகவே இருப்பது நல்லது குமாரியாக இருந்தால் சேவைக்கு போக முடியும் பந்தனத்திற்கு உள்ளாகும் பந்தனங்கள் அதிகமாகிக்கொண்டே கொண்டே போகின்றன அப்படிப்பட்ட வலையை ஏன் விரிக்க வேண்டும் அதில் ஏன் புத்தி சிக்க வேண்டும் அப்படிப்பட்ட வலையில் சிக்குவது சரியில்லை குமாரிகளுக்கு மிக சிறந்தது குமாரிகளால் பெயரும் பிரசித்தமாக இருக்கிறது கண்ணையா என்ற பெயர் பாடப்பட்டிருக்கிறது தானே குமாரியாகவே இருப்பது மிகவும் நல்லது அவர்களுக்கு மிக எளிதாக இருக்கிறது மாணவ வாழ்க்கை பவித்திர வாழ்க்கையாக இருக்கிறது புத்தி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது குமாரிகள் பீஸ்ம பிதாமகரை போல ஆக வேண்டும் கல்ப முன்னரும் இருந்திருக்கின்றீர்கள் அதனால் தானே தில்வாடா கோவிலின் நினைவுச் சின்னங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்னை நினைவு செய்யுங்கள் என இப்போது தந்தை குமாரிகளுக்கு கட்டளையிடுகின்றார் ஒவ்வொரு கல்பத்திலும் நம்ம குமாரிகளாக தான் இருந்திருக்கிறோம் எனவே தில்வாடா கோவிலினுடைய நினைவு சின்னம் கூட பிரசித்தமாக காண்பிச்சிருக்காங்க எனவே மாமா குமாரிகளுக்கு கட்டளையிடுறாரு என்னை மட்டும்தான் நீங்கள் நினைவு செய்யணும் மற்ற எல்லா விஷயங்களையும் விட்டுவிட்டு நீங்கள் உங்களுக்கு நன்மை செய்து கொள்ளுங்கள் தந்தையை நினைவு செய்வதில்தான் நன்மை இருக்கிறது தவறுகள் ஏற்படுகின்றன குழந்தைகள் விழுந்து விடுகிறார்கள் நீங்கள் பிறர் சிந்தனை செய்வதை விட்டுவிட்டு உங்களுக்கு நன்மை செய்து கொள்ளுங்கள் பிறர் சிந்தனைக்கு போகவே போகாதீர்கள் மற்றவங்களை பற்றி நீங்கள் சிந்திக்கவே சிந்திக்காதீங்க நீங்கள் தங்கம் போல ஆகுங்கள் பிறருக்கும் வழி சொல்லுங்கள் சதோப்பிரதானமாக மாற ஒரு வழி மட்டுமே இருக்கிறது தூய்மையாக மாறாமல் முக்தி தாமத்திற்கு போக முடியாது வழி ஒன்று மட்டுமே பிறகு கடைசி நினைவுப்படி எதிர்காலம் அமையும் வேண்டாத வீண் விஷயங்களை விட்டுவிடுங்கள் இல்லையென்றால் உங்களுக்கே நீங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்துவீர்கள் தந்தை ஒன்றும் சாபம் கொடுப்பது இல்லை படி நடக்கவில்லை என்றால் தானே தன்னை சபித்து கொள்ளுகின்றீர்கள் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாம் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் நிச்சய புத்தி உடையவராகி உயிரோடு இந்த பழைய உலகத்திலிருந்து உங்கள் நங்கூரத்தை எடுக்க வேண்டும் தந்தையின் ஒவ்வொரு கட்டளையையும் கடைபிடித்து தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் பிறர் சிந்தனையை விடுத்து உங்கள் புத்தியை சுத்தமான தங்கத்தை போல மாற்ற வேண்டும் வேண்டாத வீண் விஷயங்களில் உங்கள் நேரத்தை இழக்காதீர்கள் யோக பலத்தால் உங்கள் கர்ம இந்திரியங்களை அமைதியாக குளிர்ச்சியாக மாற்ற வேண்டும் வரதானம் விருந்தினர் என்ற உணர்வு மூலமாக இல்லறத்தை உயர்ந்ததாகவும் மனநிலையை உயர்ந்ததாகவும் மாற்றக்கூடிய சதா விலகியிருப்பவர் ஆகுக யார் தன்னை விருந்தாளி என உணர்ந்து நடந்து கொள்கிறாரோ அவர் தனது தேக வடிவ வீட்டிலிருந்தும் மோகமற்றவராக மாறிவிடுகிறார் விருந்தாளிக்கு தனக்கென எதுவும் இருப்பது இல்லை காரியத்தில் அனைத்து பொருட்களையும் பயன்படுத்துவார் ஆனால் தனது என்ற உணர்வு இருக்காது அவர் அனைத்து சாதனங்களையும் தன்னிடம் வைத்திருந்த போதும் எவ்வளவு விலகியிருப்பாரோ அவ்வளவு தந்தைக்கு பிரியமானவராக இருப்பார் அதனால் தேகம் தேக சம்பந்தம் மற்றும் பொருட்களிலிருந்து எழுதி எளிதில் விலகிவிடுகிறார் விருந்தாளி என்ற உணர்வு எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவு இல்லறம் உயர்ந்ததாகவும் மனநிலை உயர்ந்ததாகவும் இருக்கிறது ஸ்லோகன் உங்கள் சுபாவத்தை தெளிவாக்கினால் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி அடங்கியிருக்கும் ஓம் சாந்தி